நவ் வீக்லி பார்ட் 137 எடுத்துக்காட்டு கணக்கு 9வது கணக்கும் 6வது கணக்கும் பார்க்கிறோம். ஸோ சால்வ் இ பவர் எக்ஸ் இல்லையா, ஸோ இ பவரை ரூட் ஆஃப் 1 + y² dx அந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் ஆயிரும். ஸோ ஒய் பை எக்ஸ் டி ஒய் வேரியபிள் செப்பரபிள் மட்டும்தான், டிஒய் தான் ஒரு சைடு, அந்த டிஎக்ஸ் ஆரம்பத்தில் இன்னொரு சைடு கொண்டுருவோம். ஸோ இதை வந்து அந்த சைடு கொண்டுருக்கோம். ஸோ மைனஸ் ஒய் பை ரூட் ஆஃப் 1 + y² 1 - y² இல்லையா, 1 - y² dy. இந்த எக்ஸ் வந்து அந்த நியூமரேட்டர் கொண்டு வந்தா எக்ஸ் இ பவர் டி எக்ஸ். நவ் இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் மைனஸ் வெளியில் எடுத்துக்கிறோம். பாதி சீட்டர் மெத்தட் பெர்னாண்டஸ் தியரம் இல்லையா, பெர்னாண்டஸ் தியரம் நம்ம ஏற்கனவே தெரியும். u வந்து எக்ஸ், ஸோ யூ டேஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஓட டிஃபரன்சியேஷன் 1. யூ டபுள் டேஸ் தேவையில்லை, யூ டபுள் டேஸ் போட்டோம்னா 0 ஆயிடும். நெக்ஸ்ட் இன்டகிரல் டிவி ஈக்குவல் டு இன்டகிரல் e பவர் x dx. ஸோ இன்டகிரல் டியும் கேன்சல் ஆயிடும். ஸோ v ஈக்குவல் டு e பவர் x, v1 e பவர் x. ஸோ ஹியர் யூ கேன் சப்ஸ்டிட்யூட் uv மைனஸ் u டாஷ் v1 ஈக்குவல் டு, இதுக்கு அப்படிதான் நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் போட்டோம்னா இங்கே ரூட் ஆஃப் 1 - y² சம் t அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதை ரூட் எடுத்துக்கிட்டா அந்த பக்கம் என்ன வரும், டி ஸ்கொயர்னு வரும். ஸோ 1 - y² ஈக்குவல் டு டி ஸ்கொயர், 1 0 ஆயிரும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ. ஸோ மைனஸ் 2y dy ஈக்குவல் டு 2t t. ஸோ 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த மைனஸ் இந்த இடத்துல வேணால் மைனஸ் வச்சுக்கோ, இந்த மைனஸ் y dy மைனஸ் y dyக்கு பதிலாக யூ கேன் ரைட் டி டிடி பை இந்த ரூட் ஆஃப் 1 + y² என்னன்னு வச்சுட்டோம், டின்னு வச்சுட்டோம் இல்லையா. இந்த ரவுண்ட் போட்டதுக்கு பதிலாக யூ ஆர் ரைட்டிங் டி டிடி தென் ரூட் ஆஃப் 1 - y² டி அப்படின்னு வச்சுட்டோம். இது கேன்சல் ஆயிடும். ஸோ இது இன்டகிரேட் பண்ணோம்னா ஜஸ்ட் டி தென் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் சி. இப்போ யூக்கு சப்ஸ்டிட் பண்ணோம்னா எக்ஸ் விக்கு இ பவர் மைனஸ் யூ டாஸ் 1 தென் ஃபார் திஸ் இ பவர் எஸ். ஸோ ஆன்சர் எக்ஸ் இ பவர் எஸ் மைனஸ் இ பவர் எஸ் பிளஸ் டி இந்த பக்கம் வந்தால் மைனஸ் டி தென் டி யூ ரீப்ளேஸ் டி நம்ம என்ன வச்சுட்டோம், டி ஈக்குவல் டு திஸ் 1. ஸோ ரூட் ஆஃப் 1 - y² ஸோ ஈக்குவல் டு சி. ஸோ த ஆன்சர் இஸ் ப்ரோரெக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் 1 - y² ஈக்குவல் டு சி. நவ் நெக்ஸ்ட் ஒன் திஸ் ஒன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎஸ் உள்ள வந்துருந்தது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஎஸ் மைனஸ் ஒய் டிஎஸ் யூ ஆர் டேக்கிங் டிஎஸ் இன்சைட் தென் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் மைனஸ் எக்ஸ் டிஒய் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஎஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் dy. இப்போ கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு dx, ஒய் ஸ்கொயருக்கு dy கரெக்டாக இருந்துச்சு. இந்த ரெண்டு மைனஸ் அங்கே மட்டும் போனால் ப்ளஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ் டிஒய் பிளஸ் ஒய் டிஎஸ் திஸ் இஸ் நத்திங் பட் யூவி மெத்தட். ஸோ டி ஆஃப் எக்ஸ் யூவி மெத்தட் யூவி டேஸ் பிளஸ் வியூ டேஸ் ஆர் வியூ டேஸ் பிளஸ் யூவி டேஸ் ஸோ ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஒய். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் டிஎஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் நவ் இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட். ஸோ எல்லா பக்கமும் இன்டகிரேட் பண்ணால் இது என்ன ஆகும், எக்ஸ் கியூப் பை 3 பிளஸ் ஒய் கியூப் பை 3 இங்கே இன்டகிரல் டியும் கேன்சல் ஆனால் எக்ஸ் ஒய் பிளஸ் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் சி. இட் இஸ் கிவன் ஆர் புள்ளி வழியாக செல்கிறது. ஆர் புள்ளி அப்படிங்கிறப்போ எக்ஸுக்கும் 0 போடுவோம், ஒய்க்கும் 0 போடுவோம். சின்ஸ் இட் பாசஸ் த்ரூ த ஆரிஜின், ஸோ ஆரிஜின் வழியாக போகிறதுனால எக்ஸ் 0 ஒய் 0 அப்போ இது 0 இதுவும் 0 ஆயிரும் இதுவும் 0 ஆயிரும். அப்போ சியினுடைய கம்ப்ளீட் வேல்யூ 0 அப்படின்னு ஆயிடுச்சு. தேர்ஃபோர் இந்த ரிப்பேர் சொல்யூஷன் இஸ் இந்த 3 கூட அந்த சைடு கொண்டு போயிட்டோம். ஸோ எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு 3xy. So the answer is x cube plus y cube equal to 3xy. Thanks.